இது வரைக்கும் நீங்க பேங்க்ல இருந்து லோன் வாங்கியிருப்பீங்க, இல்லையுமே வாங்குற ஐடியால இருப்பீங்க. ஆனா இனிமே வரப்போற நாட்கள்ல நீங்க அதிகமா யூஸ் பண்ற ஜிபேலே வந்து லோன் வாங்கலாம். அது எந்த அளவுக்கு லிமிட் வந்து செட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு கால அவகாசம் வந்து இருக்கு, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு, என்ன ஏதுன்றதை நம்ம தெளிவா பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் ஈட்டி தமிழ் நேயர்களே, நான் உங்கள் ஜிவி. இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இதே போல முக்கியமான தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஈட்டி தமிழ் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிருங்க. இனிமே வரப்போற நாட்கள்ல ஜிபே மூலமா வந்து கடன் வந்து நம்ம பெறலாம் அப்படின்னு ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஜிபே பிசினஸ் வந்து நீங்க யூஸ் பண்றீங்க, கூகுள் பே பிசினஸ் அக்கௌண்ட் வந்து நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இது போல நீங்க வணிகம் சார்ந்த ஒரு நபரா இருக்கீங்க, சின்ன சின்ன பிசினஸ் ரன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொட்டேஷனுக்கு வந்து மணி தேவைப்படும்ல. இந்த மணிக்காக தான் வந்து ஜிபே வந்து இனிமே வரப்போற நாட்கள்ல உங்களுக்கு வந்து கடன் கொடுக்க போறாங்க. ஒரு 15,000 ரூபாய் இந்த லிமிட்ல வந்து நீங்க வந்து வாங்கிக்கலாம். அதுக்கு நீங்க ப்ராப்பரா பே பண்ணீங்கனாலும் வந்து உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி, இப்ப இந்த ஜிபே மூலமா கடன் பெறணும் அப்படின்னா வந்து உங்களோட கிரெடிட் ஸ்கோர் உண்மையிலே நல்லா இருக்கணும், அப்பதான் வந்து கொடுப்பாங்க. கிரெடிட் ஸ்கோர் பத்தி எல்லாருக்குமே தெரியும். நீங்க இதுக்கு முன்னாடி வாங்கின கடன்கள் எல்லாம் எந்த அளவுக்கு நீங்க கரெக்டா ரீபே பண்ணிருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களோட கிரெடிட் ஸ்கோர் இருக்கும். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கடன் வந்து கொடுப்பாங்க. சோ இந்த கடனை நீங்க பெறணும் அப்படின்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோர் ஒரு டீசென்டான ரேட்டா இருக்கணும். டீசென்டான ரேட் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 750க்கு மேல இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான 900க்கு 750க்கு மேல இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இந்த கடன் பெறும் வசதியை பத்தி கூகுள் பே நிறுவனத்தோட வைஸ் பிரசிடென்டான அம்பரீஷ் கெங்கே என்ன சொல்லிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கடந்த 12 மாசத்துல மட்டும் 167 லட்சம் கோடி யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து நாங்க பண்ணிருக்கோம். இது இருக்கிறதுல ரொம்ப பெரிய அமௌண்ட். இனிமே வரப்போற நாட்கள்ல நாங்க இந்த மாதிரி கடன் வசதியை கொண்டு வந்தோம் அப்படின்னா இன்னும் எங்களோட யூசேஜ் அதிகமா இருக்கும், ரீட்டைல் ஓனர்ஸ்க்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஜிபே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேங்கோடும் என்பிஎஃப்சி அவங்க கூட வந்து டை அப் பண்ணிருக்காங்க. சரி, இந்த என்பிஎஃப்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனி. உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா முத்தூட் பினான்ஸ், அப்புறம் பஜாஜ் பின்சர்வ், இவங்க எல்லாம் வந்து என்பிஎஃப்சி இந்த கேட்டகரிக்குள்ள வருவாங்க. இவங்க கூட டை அப் பண்ணிருக்காங்க. முதல்ல ஒரு 2 நகரங்கள்ல மட்டும், பெரிய நகரங்கள்ல மட்டும் இதை நாங்க வந்து ட்ரையல் மாதிரி கொடுக்க போறோம். இனிமே வர நாட்கள்ல அது ஓகே ஆயிடுச்சுன்னா நாங்க எல்லா இடத்துலயும் வந்து நாங்க யூஸ் பண்ண ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஐசிஐசிஐ, எச்டிஎஃப்சி, பெடரல் பேங்க், கோட்டக் மஹிந்திரா இந்த பேங்க்ஸ் குள்ள அவங்க வந்து டை அப் பண்ணி வச்சிருக்காங்க. இனிமே வரப்போற நாட்கள்ல இந்த பேங்க்ல இருந்து நீங்க ஒரு கஸ்டமரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஃபெசிலிட்டி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குங்க. சரி ஜிவி, இது வரைக்கும் வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட், யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், என்ன மந்த் எல்லாமே நம்ம பேசியாச்சுல. இதை நீங்க பெறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அதையும் நானே வந்து சொல்றேங்க. சிம்பிள், இதை நீங்க முதல்ல இந்த அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் பே பிசினஸோட அந்த ஆப் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஒரு கஸ்டமரா இல்லை அப்படின்னா நீங்க வந்து இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ற நபரா தான் பண்ணலாம். பண்ண உடனே அடுத்த ஸ்டெப் என்னன்னா அதுல வந்து லோன் செக்ஷன் அப்படின்னு இருக்கும். நீங்க என்டர் ஆனதுக்கு லோன் செக்ஷன் இருக்கும். அந்த லோன் செக்ஷன் கீழே வந்து ஆஃபர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். அந்த ஸ்டெப்ல நீங்க உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து தேவைப்படுது அந்த அமௌண்ட் நீங்க என்டர் பண்ணும். சொன்ன மாதிரி 15,000 தான் லிமிட், அதுக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நீங்க என்டர் பண்ணிருங்க. அடுத்ததான் ஜிபேவே வந்து உங்களை பேங்க் செஷனுக்கு வந்து கொண்டு போகும். நீங்க எந்த பேங்க் யூஸ் பண்றீங்களோ அந்த பேங்க்கு வந்து உங்களை ரீடைரக்ட் பண்ணும். அங்க நீங்க கேஒய்சி பண்ணணும். இந்த கேஒய்சி ஓட ஃபுல் ஃபார்ம் நோ யுவர் கஸ்டமர். அதுக்கு வந்து பேங்க்ல லோன் வாங்க போறாங்கன்னா அந்த கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இந்த கேஒய்சி ஓட ஃபுல் ஃபார்ம்னா நோ யுவர் கஸ்டமர். ஒருத்தர் வந்து லோன் வாங்க போறாங்கன்னா கரெக்டான பர்சன் தான் நம்ம லோன் கொடுக்குறோம், இவரோட டேட்டாஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு, சரியான நபர் தான், எந்த ஒரு போலியான விஷயங்களும் வந்து கொண்டு வரல அப்படின்றத தான் கேஒய்சி சொல்லுவாங்க. சோ அதே போல இங்கேயும் நீங்க கேஒய்சி ஃபில் பண்ணணும். நீங்க கேஒய்சி ஃபில் பண்ணிட்டீங்க, எல்லா டாக்குமெண்ட்ஸ் கரெக்டா சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே போல உங்க கிரெடிட் ஸ்கோரும் கரெக்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த லோன் வந்து கிடைக்குங்க. இனிமே வரப்போற நாட்கள்ல இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க கூகுள் பே யூஸ் பண்ற நபரா இருந்தா இந்த வசதி உங்களுக்கு எந்த அளவுக்கு உபயோகமா இருக்கும்ன்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இனிமே வரப்போற நாட்கள்ல இது போன்ற சம்பந்தப்பட்ட வீடியோங்கள் எல்லாம் போறதுக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்ல. இதே போல உங்களுக்கு முக்கியமான தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஈட்டி தமிழ் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஜிவி, நன்றி, வணக்கம்.